எட்டாம் நூற்றாண்டு பல்லவர் காலத்துல நரசிம்மவர்மனால கட்டப்பட்ட இந்த சிவன் கோவில் மகாபலிபுரத்துல இன்னும் சீஷோர் டெம்பிள்னு சொல்றாங்க. நரசிம்மவர்மன் 7 கோவில் கட்டியிருந்தாரு, 6 கோவில் கடல்ல மூழ்கிருச்சு. சமீபத்துல சுனாமிக்கு அப்புறம் தான் அந்த 6 கோவில் எங்க மூழ்கிச்சுன்ற விவரமே தெரிஞ்சிச்சு. ஒரு காலத்துல பூம்புகாருக்கும் முன்னோடியா பெரிய துறைமுகமா இந்த இடம் பிரசித்தி பெற்றிருந்துச்சு. பர்மால இருந்து இந்த துறைமுகத்துக்கு கடல் நீரோட்டம் நேரடியா இருக்கிறதுனால நிறைய பொருள் வர்த்தகம் செஞ்சிருக்காங்க. காலப்போக்கில் புயல் காரணத்தினால 6 கோவில் எப்படி மூழ்கிச்சோ அதனால துறைமுகம் இப்ப சென்னைக்கு மாறிடுச்சு. இங்க சீஷோர் கோவிலுக்கு வந்தீங்கன்னா அங்கங்க புதஞ்சு போன பழைய கற்கள் நிறைய பார்க்க முடியுது. இன்னும் புரியுது, 8 நூற்றாண்டுலயே செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க. அங்கிருந்து கொஞ்ச தூரத்துல மகாபாரதத்தை வெளிப்படுத்துற மாதிரி அரை கோவில் இருக்கு. இந்த கோவில்கள் பாண்டவர்களுக்கு கட்டப்பட்டிருந்தாலும் பாண்டவர்கள் இங்க வரல, உங்களுடைய வாழ்க்கை வரலாறு உணர்த்துற மாதிரி தான் சித்தரிக்கப்பட்டிருக்கு. இந்த இடம் யுனெஸ்கோ ஆல புராதன சின்னமா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு.